மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக முகக்கவசம் அணியாதவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி கிருமி நாசினியால் கைகளை சுத்தம் செய்ய வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அண்ணன் தங்கை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் கடை வீதிகளில் அதே பகுதியில் வசிக்கும் தனியார் பள்ளியில் பயின்று வரும் பதினோராம் வகுப்பு மாணவன் இஷாந்த் மற்றும் நான்காம் வகுப்பு பயின்று வரும் இஷாந்தினி அண்ணன் தங்கை இருவரும் சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக தாங்கள் இருவரும் சேமித்து வைத்திருந்த பணத்தில் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி வாங்கி பொதுமக்களுக்கு விநியோகித்து வருகின்றனர் மேலும் முகக்கவசங்களை சரியாக முறையில் உபயோகப்படுத்தாமல் மூக்கிற்கு கீழும் தாடை பகுதியிலும் அணிந்து செல்பவர்களை நிறுத்தி முகக்கவசத்தை வாய் மற்றும் மூக்கை மூடி உபயோகப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தி வருகின்றனர் இதில் செயல் சுங்குவாத் சத்திரம் பகுதியில் மிகவும் பாராட்டும் செயலாக கருதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த பள்ளி சிறுவர்களை பாராட்டி வருகின்றனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் படி கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி செலுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியும் முகக்கவசங்கள் அணிவதை வலியுறுத்தியும் தாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக பள்ளி குழந்தைகளான இஷாந்த் மற்றும் இஷாந்தினி கூறுகிறார்கள் கஜா போது இவர்கள் இருவரும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருளும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது